ஹலோ அண்ட் வெல்கம் டு அபூஸ் கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பரோட்டா நம்ம இதில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம், அதை பார்த்துக்கோங்க. இப்போ அந்த பரோட்டாவை வச்சு எப்படி கொத்து பரோட்டா பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். வெங்காயம் ஒரு கப், நல்ல பெரிய வெங்காயமாக நறுக்கி வச்சுக்கோங்க, பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி பெரிய சைஸ் தக்காளி 2 பொடியாக நறுக்கியது. கரம் மசாலா தூள் தேவையான அளவு. முட்டை 2, இஞ்சி பூண்டு விழுது நல்லா அரைச்சது கொஞ்சம், புதினா சிறிதளவு, பச்சை மிளகாய் காரத்திற்கு ஏற்ப எத்தனை வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம், ஜீரகத்தூள் கொஞ்சோண்டு, மஞ்சத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த பரோட்டாவுக்கு நம்ம குருமா வச்சுருப்போம் இல்லையா, அதில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு குருமா. பரோட்டா 4 நாலை நல்லா பிச்சு வச்சுருக்கிறேன். எண்ணெய் தேவையான அளவு. இப்போ வாங்க இதை கொத்து பரோட்டா எப்படி செய்வோன்ட்டு இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம கடாய் சூடாயிடுச்சு, இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, எண்ணெய் சூடானோன்னு இதை வெட்டி வச்ச வெங்காயத்தை போடுங்க. இப்போ நம்ம நல்லா வெங்காயத்தை வதக்கி விடணும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த பச்சை மிளகாவை அதில் போட்டுருவோம். பச்சை மிளகாவை போட்டுட்டு திருப்பி நல்ல வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடணும். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இதில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து வதக்கணும். ஏன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்துக்கு அப்புறம் சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு அடி பிடிக்காமல் நல்லா வரும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம் இல்லையா, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வதக்கி விடுங்க, அடி பிடிக்கக்கூடாது, அடி பிடிக்காமல் வதக்கி விடுங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த கடாயில் அப்படியே லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஸ்டேஜ் வர்றப்ப தக்காளியை எடுத்து போட்டுருங்க. இப்போ தக்காளி சீக்கிரம் வதங்கணும் அப்படின்றதுக்காக என்ன செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சோண்டு சால்ட்டை, இப்போ சால்ட்டை லைட்டாக தூவி விடுங்க. தூவி விட்டால் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். திருப்பி வதக்கி விடுங்க, நல்லா தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கி அந்த எண்ணெய் இதாக வரும் இல்லையா, அப்படி வரணும் எண்ணெய் தனியாக வர்ற அளவுக்கு. இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ என்ன செய்கிறோன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து விட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறியாச்சு. இப்போ கிளறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினாவில் கொஞ்சோண்டு புதினா மீதியை லாஸ்ட்டாக போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, சும்மா கருவேப்பிலை 2 இனிச்சு போட்டால் போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கிளறிட்டோம். கிளறினதுக்கப்புறம் இந்த குருமா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிடுங்க. குருமாவை ஊற்றி கொஞ்சம் நல்லா கலரி விடுங்க. குருமா லைட்டாக கலர்னா போதும். குருமாவை கலர்னோடனே இந்த எடுத்து உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதை ஊற்றணும். செவ்வாய் சிம்மில் போட்டுக்கோங்க. சிம்மில் போட்டுட்டு முட்டையை ஊற்றி விட்டுருங்க. இப்போ முட்டையை நல்லது லைட்டாக கிளறினோடனே நம்ம பரோட்டாவில் ஒட்டி வரணும் இல்லையா, அதனால் என்ன செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஜீரகத்தூளை போட்டுருங்க. ஜீரகத்தூளும் இந்த மீதி எடுத்து வச்சுருந்த அந்த புதினாவையும் போட்டுருங்க. அதுலேயே போட்டுட்டு முட்டை சீக்கிரம் குக் ஆகிடும் நம்மளுக்கு, அதனால் என்ன செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் அது அப்படியே சுருண்டு வர்றப்ப நம்ம இந்த பரோட்டாவை அதில் சேர்த்துடணும். அப்போ தான் பரோட்டாவில் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு சேர்ந்து வரும்.
இப்போ லைட்டாக இதாகிடுச்சு. இப்போ பரோட்டாவை சேர்த்து இப்போ பரோட்டாவை சேர்த்துட்டோம். பரோட்டாவை சேர்த்தாச்சு. இப்போ பரோட்டா நல்லா கிளறி விட்டுட்டு நம்மளுக்கு அந்த முட்டையும் அந்த பரோட்டாவும் சேர்ந்து வர்ற வரைக்கும் கிளறணும். இது கடையிலலாம் கொத்தி கொடுப்பாங்க, நம்ம வீட்டில் செய்கிறதுனால கொத்த முடியாது, அதனால் சும்மா அப்படி கிளறினாலே போதும், அதுவே நல்லா தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு கொத்த முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொத்தியும் விடலாம். அதை பாருங்கள் நல்லா எப்படி இதாக வந்துருச்சுன்னு. இப்போ கொஞ்சம் நேரம் கிளறிக்கிட்டே இருங்க, கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம கொத்து பரோட்டா ரெடி. இப்போ நம்ம கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம் வாங்க. இப்போ நம்ம கொத்து பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிருக்கு, சாப்பிட்டு பார்ப்போம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.